Hi students, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் இரண்டாம் வகுப்பு தமிழ் பயிற்சி தாள் 5 அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்தோம்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட் தமிழ் பயிற்சி புத்தகம் இருக்குல்ல, அதில் வந்து ஒர்க் ஷீட் 5 ஓகேங்களா. ஆல்ரெடி ஒர்க் ஷீட் 1லேருந்து 4 வரைக்கும் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க லிங்க் வந்து தனித்தனியாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா. ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஒர்க் ஷீட் 5க்கான ஆன்சருக்கு பார்த்துடலாம். இந்த வீடியோவை மறக்காமல் இரண்டாம் வகுப்பு குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் சொல்லிக் கொடுக்கறதுக்கு டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் குறிப்பாக ஓகேங்களா, அவங்களுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயிற்சி தாள் 5க்கான விடை குறிப்பு, வண்ணம் தொட்டு அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் ஓகேங்களா. ஸோ ஒர்க் ஷீட் 5 இதில் வந்து பார்த்தோம்னா ஒருமை பன்மை ஓகேங்களா. ஸோ இங்கிலீஷில் சொல்கிறோம்னா அந்த சிங்குலர் ப்ளூரல் சொல்கிறோம் இல்லையா, அது போல தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோழி வந்து ஒன்று தான் இருக்குது, அதனால் வந்து இது வந்து கோழி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்டு இருக்குது இல்லையா, மோர் தென் ஒன். ஸோ வந்து எத்தனை இருக்குது அப்படின்னா 3 இருக்குது, அதனால் வந்து கோழிகள் ஓகேங்களா. ஸோ இது வந்து பன்மையில் இருக்கிறதுனால கோழிகள். அடுத்தது வந்து பூ ஓகேங்களா, 1-1 இருக்கிறதுனால பூ. இங்கே வந்து ஒன்றுக்கு மேற்பட்டு ஓகேங்களா, ஸோ மோர் தென் 1 இருக்கிறதுனால பூக்கள் ஓகேங்களா. இது தெரிஞ்ச விஷயந்தான், ஒன்றும் பெரிய கடினமான இது இல்லை ஓகேங்களா. அடுத்து வந்து பழம், பழங்கள் சரியா, ரைட். அடுத்து வந்து பறவைகளை உரிய வண்ணங்களுடன் தொடர்புபடுத்துக, இதுவும் சிம்பிள் தான் ஓகேங்களா. ஸோ கிளி வந்து என்ன நேரம் எல்லாருக்குமே தெரியும், பச்சை ஓகேவா. காகம் கருப்பு ஓகேவா. மயில் வந்து நீல நிறத்தில் இருக்கும், கொக்கு வந்து வெள்ளை. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான், பட் ஆனால் நீங்கள் அந்த கலர்ஸை வந்து மேட்ச் பண்ணணும் ஓகேங்களா. மூன்றாவது, கொடுக்கப்பட்ட சொற்களை ஒழித்து அதே ஓசையில் முடியும் வேறு சொற்கள் 2 கூறுக. இங்கே வந்து படம், குடம், தடம் அப்படின்றத எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. விடை வந்து தொட்டு ஓகேங்களா. ஸோ தொட்டு சாரி பொட்டு மொட்டு. அடுத்து வந்து ஸோ அதே வார்த்தையில் முடிகிற மாதிரி ஓகேங்களா. ஸோ தொட்டுனா பொட்டு மொட்டு, வேறு சில வார்த்தைகள் கூட நம்ம எழுதலாம், மெட்டு ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி. அடுத்து வந்து ஆடலாம், ஆடலாம்னு முடியுது, அப்போ என்ன பண்ணலாம், பாடலாம், விளையாடலாம், எழுதலாம், குளிக்கலாம், அந்த மாதிரி ஓகேங்களா. ஸோ உங்களுடைய ஓன் சென்டென்ஸ், ஓன் வேர்ட்ஸ் கூட நீங்கள் இதில் எழுதலாம். அடுத்து சரியான வரிகளை கொண்டு பாடலை நிறைவு செய்க. எனக்கு பிடித்த, எனக்கு பிடித்த சிவப்பு ரோஜா இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா. அடுத்து ரெண்டாவது லைன் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு பிடித்த, உனக்கு பிடித்த சாமந்தி மஞ்சள். ஸோ ரோஜா சிவப்பு சாமந்தி மஞ்சள் அந்த போல். ஸோ அதை பேஸ் பண்ணி இங்கே இந்த ஃப்ரூட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னென்ன, ஆப்பிள். ஸோ இது என்ன, வாழைப்பழம் சரிங்களா. இங்கே தக்காளி. ஸோ படத்தை பார்த்துட்டு நம்ம எழுத போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து எலுமிச்சை பழம் ஓகேங்களா. ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு நம்ம எழுதுறோம். இங்கே என்ன இருக்குது, ரோஜா சாமந்தி தக்காளி வாழைப்பழம் தக்காளி பழம் எலுமிச்சை பழம் ஓகேங்களா. ஸோ அது மாதிரி நம்ம இதில் எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து படக்குறிப்பை கொண்டு பாடலை எழுதி மகிழ்க. இங்கே வந்து கொக்கு கொடுத்துருக்காங்க, இங்கே கிளி கொடுத்துருக்காங்க. ஸோ கொக்குக்குண்டான ஒரு பாடல் வரிகள் 2 இருக்குது, அதே போல் பச்சை. அதை கிளிக்கு வந்து நம்ம எழுத போகிறோம் ஓகேங்களா. ஸோ வெள்ளை தொட்டு, வெள்ளை தொட்டு கொக்கு வரையலாம், கொக்கு போல கொக்கு போல மீன் பிடிக்கலாம். அதே போல் கிளிக்கு வந்து எப்படி எழுதலாம், பச்சை தொட்டு, பச்சை தொட்டு கிளிகள் வரையலாம், கிளிகள் போல கிளிகள் போல பழம் கொத்தி தின்னலாம் ஓகேவா. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த கிரியேட்டிவ் மைண்டுக்காக தான் இந்த மாதிரியான பாடல்கள் வரிகள் எல்லாம் நம்ம வந்து எழுத சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா ஒர்க் ஷீட் 6 ஓகேங்களா. ஸோ பயிற்சி தாள் 6க்குண்டான விடை குறிப்புகளும் இதே வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஒர்க் ஷீட் 6 ஓகேங்களா. ஸோ பயிற்சி தாள் 6 முதல் வினா, முத்து கயல் பாத்திமா மூவரும் தாங்கள் தொலைத்த பொருட்களை எங்கு தேடினார்கள், வகுப்பறையில் ஓகேவா. ஸோ எந்த பிளேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வகுப்பறையில். அடுத்து வந்து ரெண்டாவது குவஸ்டின், எழுத்துக்களை மாற்றி சொல் உருவாக்குக. இல் க ய. ஸோ இதை வந்து
ஷஃபிள் பண்ணி நம்ம கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்ம சரியான வார்த்தையை எழுதணும். ஸோ கயல், ஓகேங்களா? ஸோ க ய இல், ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து நம்ம என்ன வேர்டு எழுதலாம்னா கயல் அப்படிங்கிற வேர்டு எழுதலாம். அடுத்து வந்து இங்கே பாருங்கள், லி இப் ஆ இன் பா. ஸோ இது எப்படி எழுதலாம்? அழிப்பான். ஸோ பார்த்தீங்கன்னா ஆ ரி இப் பா இன். ஸோ அது வந்து ஜம்பிள்டு வேர்ட்ஸ் மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கரெக்டான வேர்டை நம்ம இங்கே எழுதுகிறோம், அழிப்பான், ஓகேங்களா? ரைட். அடுத்து மூன்றாவது வினா, விளம்பரத்தை பார்த்து வினாவிற்கு விடையளிக்க. இதுதான் வந்து விளம்பரம், ஓகேங்களா? ஸோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எனது பென்சிலே எனது வெற்றியின் அடையாளம். கூட வந்து ஒரு பென்சில் இருக்குது, ஒரு அழிப்பான் இருக்குது, அனைவரும் வாங்குவீர் வெற்றி பெறுவீர். ஸோ ஒரு பென்சில் அட்வர்டைஸ்மெண்ட்டு தான் இது, ஓகேங்களா? அது கூட அழிப்பான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ படத்தில் க்வெஸ்சன் போயிடலாம். படத்தில் காண்பது எப்பொருளுக்கான விளம்பரம்? தொப்பி கிடையாது, காலணி கிடையாது, அழிப்பானும் கையில் வச்சுருக்கான், தொப்பியும் இந்த பையன் கையில் வச்சுருக்கான், காலணியும் போட்டிருக்கான். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா பென்சில். ஸோ பென்சிலுக்கான தமிழ் வார்த்தை கரிக்கோல். இதை வந்து மாணவர்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், குழந்தைகள், ஓகேங்களா? ஸோ பென்சிலுக்கான தமிழ் சொல் வந்து கரிக்கோல். இது வந்து எரேசர்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இது வந்து அழிப்பான். ஆனால் இங்கே வந்து என்ன வார்த்தை இருக்குன்னா பென்சில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ பென்சில் அதுக்கான தூய தமிழ் சொல் வந்து கரிக்கோல், ஓகேவா? ஸோ இந்த விளம்பரத்துக்கான இந்த மூணாவது க்வெஸ்சனுக்கான ஆன்சர் வந்து கரிக்கோல். அதை எடுத்து தனியாக எழுதிக்கோங்க, ஓகேவா? அடுத்து, கோடிட்ட இடத்தை ஒத்த ஓசை சொற்களால் நிரப்புக. என் எழுத்துக்களை பிழையின்றி காப்பான், அதுவே என் அழிப்பான். டேஷன் கொடுத்துட்டு ஒரு படம் கொடுத்துருக்காங்க, அது அழிப்பான். அதை பார்த்தே நம்ம எழுதிக்கலாம். இது வந்து என்னென்னா எரேசர் இல்லையா? ஸோ அதோட தூய தமிழ் சொல் அழிப்பான். அதுவே என் டேஷ். இது என்ன பிக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ஷார்ப்னர், ஓகேங்களா? ஸோ ஷார்ப்னருக்கான தூய தமிழ் சொல் வந்து பார்த்தோம்னா துருவி. அது வந்து நம்ம ஷார்ப் பண்ண பண்ண அதுலேருந்து துருவி துருவிட்டே திருகிட்டே இருக்கிறோம் இல்லையா? ஸோ திருகிட்டே இருக்கிறது தான் வந்து துருவி, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது தூய தமிழ் சொல் வந்து பார்த்தோம்னா பென்சிலுக்கு வந்து கரிக்கோல், அழிப்பான் எரேசருக்கு வந்து அழிப்பான், ஷார்ப்னருக்கு வந்து பார்த்தோம்னா துருவி, ஓகேங்களா? இனிமேல் நீங்கள் கிளாஸில் வந்து இல்லை உங்கள் வீட்டில் வந்து ஷார்ப்னர் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடாது, துருவி கொடுங்க அப்படின்னு கேட்கணும், ஓகேவா? ரைட். சிறியவர் எழுத உதவும் கோல் கரிக்கோல். இந்த பிக்சர் இருக்கு, அதோட தூய தமிழ் சொல் கரிக்கோல் ஏற்கனவே பார்த்துட்டோம், ஓகேங்களா? ரைட். அடுத்து, விட்டு செல்லாதே என்ற படக்கதையை உன் சொந்த நடையில் இருக்கு. இது வந்து நம்ம ஓனாக எழுதணும், அது புக்கை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பயிற்சித்தாள் 7 உண்டான விடை குறிப்பை பார்த்தலாம். இப்போ நம்ம பார்த்தது வந்து 2 பயிற்சித்தாள் 5 மற்றும் 6 விடை குறிப்புகளை பார்த்துருக்கோம். ஒருவேளை வீடியோ ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா மறுபடியும் ஒரு டைம் கேளுங்க, உங்களுக்கு புரியும். தேங்க்யூ.